வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. கெஜ்ரிவால் சொன்ன ஒரு வார்த்தை இன்னைக்கு வந்து தேசிய அளவில் வந்து பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு. நாளை என்ன நடக்கும்? ஏன்னா திங்கட்கிழமை வந்து தேர்தல் நடக்கக்கூடிய நேரத்தில் நாளை நான் வர ரெடியாக இருங்க, என்ன வேணால் பண்ணுங்கள், என்னை தூக்கி உள்ளே போடுங்க, எதற்கும் தயார். ஆம் ஆத்மியுடைய எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பஞ்சாப் கிஜாப் எல்லா கவுன்சிலர் எல்லோரும் நாளைக்கு போய் டெல்லி பிஜேபி ஆஃபீஸை முற்றுகையிட போகிறோம். முடிஞ்சாலும் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்கள், அதானே உங்கள் நோக்கம், அரெஸ்ட் பண்ணுங்கள். திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லியில் உயர் போலீஸ் அதிகாரிகளின் கூட்டம் நடந்துகிட்ருக்கு. இப்படி ஒரு பதற்றமான சூழ்நிலையை சொல்லலாம். ஏன்னா அடுத்த நாள் தேர்தல் 47 தொகுதிக்கு. அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நடத்தினா எல்லாருடைய பார்வையும் கெஜ்ரிவால் மேலே திரும்புது. திங்கட்கிழமை தேர்தல் நடக்க உள்ள இன்னைக்கு முடியுது, இன்னைக்கு பரப்புற முடிஞ்சிருச்சு, இப்போ நான் பேசிகிட்டு இருந்தால் முடிஞ்சிருச்சு, நாளைக்கு ஒரு நாள் கேப்பு. ஒரு நாள் கேப்பில் மக்கள் வந்து சுயமாக முடிவெடுக்கணுங்கிறனால தான் ஒரு நாள் கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் கெஜ்ரிவால் தலைநகரில் பண்ணுற இந்த ஒரு போராட்டம் இந்தியாவில் இருக்க எல்லாரும் உலக நாடுகளே பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா டெல்லி ஹெட் குவார்ட்டர்ஸில் பண்ணுறாரு. சரி, இதை பின்னாடி உள்ள விஷயம் என்ன? ராகுல் அண்டு பிரியங்கா சோனியா இவர்கள் சொன்ன விஷயம் என்ன? இதில் உத்தவ் தாக்கரே, சரத்பவார் எல்லாத்துட்டையும் கலந்து ஆலோசித்து பெரிய லெவலில் நாளைக்கு ஆளை இறக்க போகிறாங்க. கட்டுக்கடங்காத கூட்டத்தை கண்டு மிரள போகுது பிஜேபி. ஏற்கனவே 2-3 நாளைக்கு முன்னாடி தான் பிஜேபி ஆஃபீஸ் எரிக்கப்பட்டதுன்னு ஒன்று சொன்னாங்க. எலக்ட்ரிசிட்டி அதில் ஏகப்பட்ட பிரச்சனைக்குது, அதையெல்லாம் இப்போ நோண்ட போகிறதா சொல்லியிருக்காரு கெஜ்ரிவால். தொடர்ந்து கெஜ்ரிவாலை பெரிய ஆளை கூப்பிட்டாங்க, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி. சரி, கெஜ்ரிவாலுடைய இந்த 3 நாளில் என்ன பாதிப்பு பிஜேபிக்கு ஏற்படும்? ஏங்க, பஞ்சாபில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்தால் முதலமைச்சரை கைது பண்ணிங்கன்னா நீங்கள் ஒன்று வேணாம், இப்போ எப்படி கைது பண்ணி உள்ளே வைக்க முடியாது நீங்கள். சரி, உள்ளே வச்சாலும் நல்லதுங்கிறார் அவர். உள்ளே வச்சா பெரிய செய்தி, வெளியே விட்டுரு போகிறீங்க, மண்டபத்தில் எதாவது அடைப்பீங்க. அடைச்சா இந்தியா முழுவதும் பேசப்படுகிற விஷயமா இது வருமா வராதா? ஒரு கெஜ்ரிவாலை வந்து அரெஸ்ட் பண்ண முடியலைங்க. அதனால் என்ன பண்ணாங்கன்னா அவரை ஏதோ ஒரு பொய் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, அவரை வந்து சுப்ரீம் கோர்ட்டு உடற ட்ரை பண்ணும்போது இவங்க போய் விடக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஐயா உடுங்கையான்னு சொல்லும்போது கூட இல்லை இல்லை அந்த பேப்பர் இல்லை இந்த பேப்பர் இல்லைன்னு சொல்லி எந்த பேப்பரையும் இவங்களால் காமிக்க முடியாமல் உச்சநீதிமன்றம் விட்டுடுச்சு. பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு இடி சொன்னச்சு. அவர் குற்றவாளி, அவர் எப்படி பிரச்சாரத்துக்குன்னா குற்றவாளிங்கிற ஆதாரமே இல்லைன்னு சொல்லி பிரச்சாரத்துக்கும் அனுமதிச்சிட்டாங்க. தொடர்ந்து கெஜ்ரிவால் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. 2ஆம் தேதி உள்ளே போவேன், 5ஆம் தேதி வருவேன்னு கெஜ்ரிவால் சொன்ன உடனே உச்சநீதிமன்றத்தை அவமதிக்கிறாருன்னு அமித்ஷாவே சொல்கிறாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலை திடீர்னு பார்த்தா 2 நாளைக்கு முன்னாடி ஆம் ஆத்மி கட்சி மேலே சார்ஜ் ஷீட்டே போட்டாங்க. அப்போ தொடர்ந்து ஆம் ஆத்மி இவங்களுக்கு பிஜேபிக்கு என்ன ஒரு பண்ண மிகப்பெரிய தவறு என்னென்னா, இதெல்லாம் டெல்லி பஞ்சாப் எலெக்ஷன் முடிஞ்சோன்னு பண்ணியிருக்கணுங்க. அவர் எங்கே ஆளுமை செலுத்திட்டுருக்கார் அங்கே தேர்தல் நடக்கும்போது இந்த மாதிரி பண்ணுவாங்களா? அதான் பதற்றம். இப்போ என்னாச்சு, கெஜ்ரிவால் என்ன சொல்கிறாரு, இது சூப்பரான முடிவு. உண்மையிலேயே இன்றைக்கி வந்து நீங்களே கைது பண்ணுறது வேறு, நானே வரேன் கைது பண்ணி, எல்லோரும் வரேங்க கைது பண்ணுங்கள். 2 விஷயம், அங்கே போகிறவங்கெல்லாம் எம்எல்ஏ எம்பி ராஜ்யசபா எம்பிலாம் அவங்கள நீங்கள் அரெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அவங்களால பிரச்சாரத்துக்கு பண்ண முடியாது ஒரு 2-3 நாள். ஆனால் அவங்களுக்கும் தெரியும் பிஜேபிக்கும் தெரியும் இது ஒரு கேஸ்லலாம் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தேர்தல் ஆணையம் கண்ட்ரோலில் இருக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் ஆர்ப்பாட்டம் பண்ணால் 4 வருடம் வரை நீங்கள் ஒரு சிறை தண்டனை அனுபவிக்க நேரிடும். ஆனால் அந்த மாதிரி ஒரு கேஸ் இதில் போட்டாங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஏன்னா இன்றைக்கி கெஜ்ரிவாலுடைய அந்த பக்கத்தோட பிஏ மேலே ஒரு அஃபென்ஸ் வந்திருக்குது, உடனடியாக முன்ஜாமீன் போனார், முன்ஜாமீன் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. இப்போ இவங்க நோக்கம் என்ன, பிஜேபி அவரை வச்சு ஆம் ஆத்மியை டார்ச்சர் பண்ணணுன்ட்டு. ஆனால் ஆம் ஆத்மி எடுத்த முடிவு என்ன, நாங்களே வரோம் எங்களை அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இதில் நாளைக்கு பெரிய அளவுக்கான கூட்டம் சேரக்கூடாதுங்கிறதுக்காக டெல்லி எல்லைகளில் யாரும் உள்ளே வரக்கூடாதுங்கிற மாதிரியான வேலைகள் தொடங்கிட்டாங்க அப்படின்ட்டு. ஆனால் நம்ம விசாரிச்ச வரைக்கும் எல்லாம் வந்திருப்பாங்க. அதுவும் இல்லாமல் ஆம் ஆத்மி இந்த விஷயத்தை கையில் எடுத்தால் காங்கிரஸ் சும்மா இருக்குமா? ஏன்னா காங்கிரஸ் கூட்டணி கட்சி. 2 நாளைக்கு முன்னாடி தான் இந்த கன்னியாகுமரை ஒருத்தர் அடித்து அது பிஜேபியால் தான் அவர் ஒரு பிரச்சனை, இப்படி பெரிய இஷ்யூ ஓடிட்டுருக்கும்போது ஒட்டுமொத்த கவனமும் இன்னைக்கு கெஜ்ரிவால் மேலே இருக்குது. இப்போ கெஜ்ரிவால் பஞ்சாப் முதல்வர் கெஜ்ரிவால் எல்லாம் நாளைக்கு போவாங்க. ஏற்கனவே அவர் பெயிலில் தான் வந்திருக்காரு. அவரை நீங்கள் மறுபடியும் நாளைக்கு வந்து கண்டிப்பாக அரெஸ்ட் பண்ணுவீங்க, தள்ளுமுள்ளெல்லாம் வரும். தள்ளுமுள்ளு பண்ணி ஏதாவது தடியடி இடியடி பண்ணிங்கன்னா பிரச்சனை ஆயிரும். என்னென்னா இதில் போலீஸுக்கு தாங்க பிரச்சனை, பாவம் அவங்க. ஏன்னா இங்கே என்ன பண்ணுவாங்க, அவங்க சட்டம் ஒழுங்கை காப்பாற்றி ஆகணும், மேலேருந்து ஆட்சியாளர்கள் சொல்லுவாங்க அதெல்லாம் அடிச்சு கிடிச்சு போடாதீங்கப்பா, பெரிய பிரச்சனையாக எலெக்ஷன் டைம்லன்னு அவங்க சொல்லுவாங்க. உண்மையிலேயே காவல்துறை என்ன தான் பண்ணணும் இவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டு, 1008 வேலை இருக்குது அவங்களுக்கு தேர்தல் வேலையா? இந்த ஒரு விஷயம் உண்மையிலேயே அவங்களுக்கு பெரிய மன உளைச்சலை தான் ஏற்படுத்தும். அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு காவல்துறையினர் பண்ணிட்டு இருக்கும், இதெல்லாம் ஒரு பிரச்சனையா?
இன்னொரு பக்கம் என்னென்னா, கெஜ்ரிவாலுடைய இந்த முடிவு இந்திய அரசியலை எப்படி மாற்றும், எப்படி மாற்றுங்கிறத விட என்ன அந்த இம்பேக்ட் வரும்னா, இப்போ இந்த விஷயத்தை வந்து கெஜ்ரிவால் இப்படியே கூட விட்டுருக்கலாம், விட்டுருந்தால் பிஜேபி என்ன பண்ணும், பாருங்க அவருடைய பிஏ வந்து அடித்தாரு உதைச்சாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிகிட்ருக்காங்க. அது அப்படியே மெயின்டைன் பண்ணுவாங்க ஒரு மூணு நாள், ஏன்னா 25ஆம் தேதி தேர்தல், ஒரு 4 நாள் இதான் போகும், பெண்களை மதிக்கலை அது மதிக்கலைன்ட்டு. இப்போ கெஜ்ரிவால் உள்ளே பூந்து ஐயா நானே வரேன்னு சொன்னதுனால இப்போ களம் எப்படி மாறிடுச்சுன்னா, கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, பஞ்சாப் முதல்வர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, இங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள்லாம் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்போ பெரிய செய்தி இது இந்த பக்கம் போயிட்டு அது அந்த பக்கம் போகும். இன்னொன்று, கட்சி முழுவதும் என் கண்ட்ரோலில் இருக்குதுன்னு காட்டக்கூடிய அளவுக்கு இப்போ கெஜ்ரிவாலுக்கு இது ஒரு வாய்ப்பு. ஏற்கனவே அவர் அரெஸ்ட் பண்ண போகிறான்னு தெரிஞ்சவுடனே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தினார் டெல்லியில். அப்போயே எல்லோரும் யோசித்தாங்க எதுக்குங்க நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்துகிறாருன்னு. அது அவருடைய டாக்டிக்ஸ், எனக்கு முழு ஆதரவு இருக்குது. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காரு, என்னை கைது பண்ணலாம், எங்கள் ஐடியாலஜியை கைது பண்ண முடியாது, என்னை ஒழிக்க முடியாது அப்படின்ட்டு. இப்போ மோடி அமித்ஷா நிம்மதியாக இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? மோடி அமித்ஷா நட்டாலாம் என்ன பண்ணுவீங்க, கைது பண்ணலாமா வேணாமா, நாளைக்கு எப்படி அணுகுமுறை எடுக்கிறது, அவங்க வரும்போதே தடுத்து நிறுத்தி இல்லாமல். இன்னொன்று, பிஜேபி ஆஃபீஸில் முற்றுகை என்னும் சொல்லிட்டாங்க. பிஜேபி ஆஃபீஸை முற்றுகை என்ன, ஊர் ஃபுல்லாக தெரியும் இவங்க தான் இந்த மாதிரி பிரச்சனை பண்ணி இவங்க எல்லாம் பண்ணுறாங்கன்ட்டு. பிஜேபி ஆஃபீஸை முற்றுகை இடுவதாக திங்கக்கிழமை எல்லாம், ஏன்னா திங்கக்கிழமை நிற்கிறதெல்லாம் மிக மிக அதாவது முக்கியமான தொகுதி, அமைதி தொகுதி, ரேபரலி தொகுதி, இதில் வந்து ஏதாவது இம்பாக்ட் வருமே, கண்டிப்பாக இம்பாக்ட் வருங்க. எப்படி இம்பாக்ட் வராமல் இருக்கும், மக்களுடைய கவனம் மாறுதில்ல, மக்களுடைய கவனம் வருது. தேர்தலுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் டிசைட் பண்ணுவாங்க யாருக்கு வாக்களின்னு. பிரதமர் மோடி வந்து புல்டோசர் வச்சு அடிப்பாங்க, அதை இடிப்பாங்க, முஸ்லீம் என்னென்னமோ சொல்லி குட்டையை கிளப்பி அவர் என்ன பேசுகிறாருன்னு அவருக்கே தெரியாமல் பேசிகிட்ருக்கார் ஒரு பக்கம். அதாவது என்னென்னா, இந்துத்துவா அப்படி ஜீக்கள் அவங்களும் வருத்தப்படுறாங்க. ஒரு நாள் முஸ்லீமை திட்டுறாரு, அடுத்த நாள் வந்து பாராட்டுறாரு, என்னங்க இப்படி பண்ணுறாரு, முஸ்லீம் ஓட்டு போயிடுச்சு, முஸ்லீம்லாம் வேகமாக ஓடி வந்து ஓட்டு போடுறாங்க. இப்படி மாற்றி 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 பேசி ஒரு முடிவு பண்ணிட்டாங்க, இந்தியா முழுக்க அவர் வரமாட்டார் அப்படிங்கிற முடிவுக்கு ஏற்கனவே வந்துட்டாங்க. ஆளுகின்ற ஒரு கட்சி என்ன பண்ணும், எதிர்கட்சியை தூக்கி போடுறதுக்கு எலெக்ஷன் நேரத்தில் தூக்கி போடுமா, தூக்கி போட்டால் பாதிப்பு வரும்னு தெரியாதா, அதையும் செய்வார்கள். ஏன்னா இவங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சு போச்சு, நம்ம ஓகோடு வருவோம், இவர் தூக்கி உள்ளே போடுவோம், அவங்க ஒரு கணக்கு போட்டாங்க. ஓகோ என்று வாழ்க்கையை நினச்சாங்க, இப்படி ஒரு வாழ்க்கை அமையும் அவங்க நினைக்கவே இல்லை. சரி, கெஜ்ரிவால் வந்துட்டார், மறுபடியும் அவர் வெளியில் இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்ன பண்ணலாம். இவங்க டார்கெட்டு அந்த பிஏவை வச்சு அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு கேட்க போய் கெஜ்ரிவால் வீட்டுக்கு போய் அவரை விசாரிக்கிறதா பிளான் நம்ம ஏற்கனவே பதிவில் சொன்னோம். அவர் ஒருத்தரை மட்டும் வீட்டில் என்ன நடந்தது எப்படி நடந்தது ஒரு ரெண்டு நாள் விசாரிப்பாங்கல்ல பிரச்சாரத்துக்கு போக முடியாமல். இதுக்கப்புறம் கெஜ்ரிவால் நான் சொல்லிட்டு நீங்கள் என்னங்க விசாரிக்கிறது, விசாரிக்கிறதுன்னு நானே அரெஸ்ட் ஆகிறேன். அப்போ என்ன பண்ணுவீங்க, இந்தியா முழுக்க கவனம் இருக்கக்கூடிய ஒரு ஆளாக இன்று கெஜ்ரிவாலை மாற்றியது ஐயா மோடி, பிஜேபி. அதுக்கு உண்மையிலே ஆம் ஆத்மி தான் நன்றி சொல்லணும். இந்தியா முழுக்க இப்போ கட்சி வளர்றதுக்கு ஐயா மோடி தான் மிகப்பெரிய உதவி பண்ணிகிட்ருக்காரு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் காங்கிரஸும் கை கோக்க போகுது. காங்கிரஸ் ஆளுங்களும் அனைவரும் இப்போ கொஞ்சம் நேரத்தை அறிவிப்பு வந்து, காங்கிரஸில் நாளைக்கு எல்லாம் வேட்பாளர்கள்லாம் ஓட்டு கேட்க போதைங்கப்பா, இறங்குங்கப்பா, நீங்களும் எல்லா தொகுதியிலையும் இறங்குங்க, பாருங்கள் எங்களை வந்து இந்த மாதிரி பண்ணிட்டாங்க, ஆம் ஆத்மியை வந்து கெஜ்ரிவாலை வந்து கார்னர் பண்ணுறாங்க, அவரை வந்து உச்சநீதிமன்றம் வெளியே விட்டோம், அரசியலமைப்பு சட்டத்தை மாற்ற மாட்டேன்னு உச்சநீதிமன்றத்துக்கே டஃப் கொடுக்குறாரு. எப்படி உள்ளே வைக்கணுங்கிறதுக்காக அந்த எம்பியை பணம் கொடுத்து இல்லை ஏதோ ஒன்று பண்ணி அந்த எம்பியை வீட்டுக்கு அனுப்பி பிரச்சனை பண்ணி அந்த அம்மாவுக்கு வந்து அடிபட்டிருக்குன்னு சொல்லி ஃபுட்டேஜை வெளியிட்டு இன்னும் அந்த பிரச்சனை ஓடலை. ஹெமந்த் சோரனோட இது வரப்போது 21 அவருக்கு ஜாமீன் கொடுக்க போகிறாங்க, கொடுத்துட்டாங்கன்னா அவருக்கும் இதே மாதிரி பிரச்சனை வரும். இப்போ ஜார்க்கண்டில் என்ன நினைப்பாங்க மக்கள், என்னப்பா வெளியில் விட்டாங்க, விட்டும் பிரச்சனை தொலையிலையே. நீங்கள் எப்பயுமே மக்கள் தொடர்ந்து நம்ம சொல்லிட்டோம், ரெண்டு பேர் சண்டை போட்டு ஒருத்தருக்கு அடி வாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டத்தில் இருக்காருன்னா அவர் மேலே தப்பே இருந்தால் கூட அனுதாபம் அவர் மேலே தாங்க போகும். மக்கள் என்றைக்குமே இந்த அடிபட்டவர்கள் பக்கம்தான் இருப்பார்கள். அதுவும் நீங்கள் ஆதாரபூர்வமாக ஒரு நிரூபிச்சிங்கன்னா பரவாயில்ல. இப்போ ஒரு பெண்கள் விஷயம், மற்ற விஷயம், ரேவண்ணா மேலே கோபம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயம் பெரிய அளவு கோவப்படுவாங்க. நீங்கள் ஒரு ஊழல் பஞ்சம் வாங்கிட்டு அவர் வாங்கலை, யாரோ ஒருத்தர் கட்சி வாங்கினான், அதை வந்து கோவாவில் செலவு பண்ணாரா, இதெல்லாம் நம்பர் மாதிரி இருந்தாலும் மக்கள்கிட்ட எடுபடாதுங்க. மக்கள்கிட்ட என்ன எடுபடும், நீங்கள் 10 வருஷம் ஆண்டியில் இருந்து அப்பயே கண்டுபிடிக்க வேண்டியதான். இப்போ என்னங்க கண்டுபிடிக்கிறீங்க, கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா, 10 வருஷத்தை விட்டு கடைசி நேரத்தில் கச்சத்தீவு எடுக்கிறீங்க, எல்லா மக்களும் யோசிப்பாங்கள்ல என்னங்க இதெல்லாம் பண்ணாமல் திடீர்னு இவர் சொல்கிறாரு, சீனாங்கிறாரு, பாகிஸ்தான்கிறாரு, என்னமோ பேசுகிறாரு, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாரு, என்ன தான் ஒரு முடிவுகள் இருக்கார், கேட்டால் ராகுல் காந்தி குடும்ப ஆட்சி பண்ணுறாங்கிறார், இந்த பக்கம் அமித்ஷாவோட பையன் ஜெய்ஷாலேருந்து ஏகப்பட்ட குடும்பம் இவங்ககிட்ட தான் இருக்குது, திடீர் யோகிக்கு இவருக்கு சண்டைங்கிறாங்க, அசோக் சவானை ஆதரிக்கிறாரு, பிட்னாவிசை தட்டி வைக்கிறாரு, அந்த பக்கம் நிதிஷ்குமார் ஃபோனே எடுக்க மாட்டுறாரு, சுற்றி எங்கே பார்த்தாலும் கூட்டணியே இவருக்கு இல்லை, பார்த்தா சிராஜ் பாஸ்வான் மட்டும்தான் இருக்கார், வேறு யாருமே தெரிஞ்ச முகம் யார் ஒருத்தர் சொல்லுங்கள், எல்லாம் ஓடிட்டார், சிறுவன்மலையா காலத்தில் ஐயா விட்டுருங்கய்யா மோடி ஐயான்னு சொல்லி ஓடிட்டாங்க.
இப்போ டர்பன் கட்டிட்டாரு, அடுத்து என்ன வேஷம் போடுறதுன்னு தெரியாமல் மோடி இருக்காரு. நாளைக்கு பிரச்சாரத்துக்கு மோடி போகும்போது மோடி, அமித்ஷா, ராஜ்நாத் சிங், சுமித்ரானி போக மாட்டாங்க அவங்களுக்கு, இந்த இவங்க பிரச்சாரத்துக்கு நாளைக்கு போகும்போது இவங்க பிரச்சாரம் மக்கள் மத்தியில் பேசப்படுமா? 12 மணிக்கு கெஜ்ரிவால் மிகப்பெரிய கூட்டத்தோடு டெல்லி ஆஃபீஸில் முற்றுகிட்டால் லைவ் ஃபுல்லாக அங்கே ஓடும், டவுன் ஆகி போச்சு. அதாவது ஒரே ஒரு மேட்ரு தேவையில்லாமல் பேசி பிஜேபி வாங்கி கட்டி கொண்டது. சூப்பரான ஐடியாவை செய்து கெஜ்ரிவால் முன்னுக்கு வந்து விட்டார். நாளைக்கு ஒரே ஒரு விஷயந்தான், இந்தியா ஃபுல்லுக்காக நாளைக்கு தான் பேசும். இது கண் ஏற்கனவே 3-4 கட்ட தேர்தலும் முடிஞ்சு போச்சு, இனி வரக்கூடிய தேர்தல் எப்படி இருக்கும்? ஆங்கில ஊடகங்கள் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், நீங்கள் பல பத்திரிகை ஒயர், இந்துஸ்தான் டைம்ஸு, நேற்று வந்த இந்துஸ்தான் டைம்ஸில் கூட இப்படி தான் எழுதியிருந்தாங்க. இது எல்லாத்தையும் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கு ஒன்றும் தேராது அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வரும்போது ஒரு பத்திரிகை தொலைக்காட்சி உங்களை ஆதரித்தவர்களே உங்களை நீ எதுக்குறாங்கன்னா என்ன நடக்குது? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டோன்னு சொன்னோடனே இப்போ என்ன பண்ணுறீங்க, ரோட் ஷோ நடத்தணுன்னா பத்திரிகையாளர்கிட்ட மைக் நீட்டுறாங்க, பேசுகிறீங்க, நீங்களே வாலண்டியராக கூப்பிட்டு தமிழ்நாட்டில் உங்களுக்கு தெரியும் எப்படி எடுத்தாங்கன்னு. அதே மாதிரி டைம்ஸ் நவ், இந்தியா டுடே எல்லாத்துலேயும் பேசுகிறார், ஒரு 4 பேர் வச்சுக்கிறார், அவரே பேசிகிட்ருக்கார். இது எப்படி இப்போ எப்படி மக்கள்கிட்ட எடுப்படும்? இதோட காமெடி என்னென்னா மோடி பேசுகிறாருல்ல, அதில் இருக்கிற வியூஸ் விட அந்த துருவுன்னு ஒருத்தர் பேசுகிறாருல மோடியை திட்டி, பிஜேபி திட்டி, அதுக்கு வியூஸ் அதிகமாக போகுது. இதிலேருந்தே தெரிஞ்சுக்கலாம் மோடி எந்த அளவுக்கு மக்கள் விரும்புகிறாங்கன்னு சொல்லிட்டு. நாளைக்கு மிகப்பெரிய ஒரு சம்பவத்தை காத்திருக்கிறது, போலீஸ் ஃபோர்ஸ் தயாராக இருக்கிறது, ஒரு ஆடுகளம் அருமையாக இருக்கிறது. பொறுத்திருந்து பாருங்கள், மீண்டும் சந்திப்போம், நன்றி, வணக்கம்.